ஹலோ, வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்ஷீட் இல்லை, நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது சீக்ரெட் ஹிடன் பேஸ் போட்டிருந்தேன். அந்த பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி உள்ள வீடியோவில். ஆக்சுவலி அந்த பேஸ் இப்போதைக்கு இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் அந்த இது வந்து இதே ஃபோனில் தான் இருந்துச்சு. ஆனால் ஃபோனில் ஸ்டோரேஜ் அடைக்குதுன்னு ஃபேக்ட்ரி செட்டிங்ஸில் போட்டு மாற்றி வச்சிட்டேன் நான். ஸோ அது ஃபுல்லாக எரேஸ் ஆகிட்டு. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு வேண்டிய அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கெட்டி காமிக்க போகிறேன் கைஸ். ஆ கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதாவது காய்ஸ், இதில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜுக்கு நேராக போனீங்கன்னா அதில் ரெண்டு மூணு ஐஸ்லாண்டு வரும். அதில் நம்ம அதில் உள்ள ஒரு ஐஸ்லாண்டில் தான் நம்ம கெட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டுக்கு தேவையானதுலாம் ஃபர்னிச்சர் நமக்கு மெயின் தேவைப்படும். இது பிக்ஷீட்டில் தான் கெட்ட முடியும். ஒருவேளை நீங்கள் வேற எங்கேயாச்சும் கெட்டணும்னா நீங்கள் வந்து இதே மாதிரி பொருட்கள் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு ஏற்றாப்புல. அதுக்கப்புறம் ஒரு உட்டன் ட்ராப் டோரு, லேடர். இப்போதைக்கு நமக்கு தான் தேவைப்படும் கைஸ். இந்த ஐலாண்டுக்கு கிட்டத்தட்ட வந்துருச்சு கைஸ். இந்த ஐலாண்ட் நமக்கு தெரியுதா, இந்த ஐலாண்டில் தான் கைஸ் கெட்ட போகிறோம் நம்ம. இதுக்கு முன்னாடி சைடில் ரன்வே போட்டு ஒரு ஏரோப்ளைன் தான் கெட்டி வச்சுருந்தேன், என்ன இப்போ அது இல்லை. ஓகே கைஸ், நம்ம வந்து இதில் தான் வந்து போட போகிறோம் நம்ம. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஹைட்டுக்கு போட்டுக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் ஆழமாகவே கிட்ட போகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ இடம் தேவையோ அது மாதிரி நீங்கள் கெட்டிக்கலாம் கைஸ். இப்போ நான் வந்து சும்மா குத்து மதிப்பாக ஒரு கணக்கில் கெட்டுறேன். எனக்கு இந்த இடத்துல இவ்வளோ போதும், அதனால் நான் இத்தனை சின்னதாக கெட்டி இருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பரிசுக்கு வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றாப்பில் கெட்டிக்கலாம் கைஸ். இன்னொரு பேஸ் இருக்கு, அதுக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கேன். அந்த இன்னொரு பேஸ் நம்ம அப்புறமா கூட கெட்டிக்கலாம். ஸோ கைஸ், ட்ராப் டோர் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ராப் டோர் யூஸ் பண்ணிக்கலாம். லேடர் போட்டால் ட்ராப் டோர் போட முடியாது, அதனால வந்து நான் போடல. அப்புறம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ராப் டோர் இங்கே போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்த நான் வந்து இங்கே கிராஃப்டிங் டேபிள் நான் வச்சு ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஏரியாவும் கரெக்டாக வந்துட்டு. இது ஒன்றும் அச்சஸில் அதே மாதிரிலாம் வராதுன்னு வந்து அது சும்மா கெட்டி விட்டு, இதுவும் இப்போ அதே மாதிரி குத்து மதிப்பாக தான் கெட்ட போகிறேன்.
இது இவ்வளவு போதும், எனக்கு வேணும் நான் வந்து இந்த சைட்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பேன். இப்போ இங்கே ஒரு கிராஃப்டிங் டேபிள், ஒரு செஸ்ட்டு, ஒரு ஃபர்னஸ்ஸு போட்டு இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் ஃபர்னிச்சருக்குள்ளே போயிடுவேன். ஃபர்னிச்சரில் போய் எனக்கு பெட்டு தேவை, ஸோ நான் பெட் ஒரு பெட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், எனக்கு ரெண்டு மிஷினுமே தேவை, ஆனால் அது இப்போ இல்லை, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துப்பேன். பெட்டு வைக்கிறதுக்குனே இந்த ரூம் நான் ரெடி பண்ணி இருக்கிறேங்க கைஸ், உங்களுக்கு எப்படி வேணும் நீங்கள் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பெட்டு தேவையில்லை, ஸோ இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது வந்து ஆக்சுவலி ஷெல்ஃபு, ஐயோ பரவாயில்ல கைஸ், இந்த இடத்துல ஃபுல்லாக நான் ஷெல்ஃபு தான் வைக்க போகிறேன். ஆக்சுவலி இது ஷெல்ஃபு கிடையாது, இது ஒரு ஃப்ரிட்ஜு, எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜாகவே இருக்கட்டும், அதுக்கு தான் இப்படி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா எனக்கு வந்து இது தேவை, மைக்ரோவேவ் ஓவன், ரெண்டு வாஷிங் மிஷின், ஓகே கைஸ். இப்போ எனக்கு வாஷிங் மிஷின் தேவையில்லை, மைக்ரோவேவ் ஓவன், இங்கே ஒரு மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் இந்த இதில் எனக்கு அவ்வளோ எதுவும் தேவையில்லை. இது புக், இது அதுக்கு கதவு, இதுதான் தேவைப்படும். இது என்னதுன்னு தெரில, நம்ம வாட விட்டுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு, துணி அடுக்கி வைக்கிறதுக்கான ஷெல்ஃபு. இது அதுக்கான கதவு. ஃபுல்லாக கதவுலாம் வச்சாச்சு. இப்போ எனக்கு இதோ இந்த ஏரியாவில் எதுவும் தேவையில்லை. அடுத்த ஏரியாவில் போனோன்னா நமக்கு புக் ஷெல்ஃபு, அப்புறம் கீழே வந்தோன்னா ஒரு கிளாக்கு, இன்னும் கீழே வந்தோன்னா சோஃபா, சோஃபா கூட அது அப்புறம் எடுத்துக்கலாம். இது டவல், இப்போ நான் எனக்கு இந்த இடம் தேவைப்படுது, அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்கே புக் ஷெல்ஃபு, அப்புறம் இந்த சைடில் ஒரு கிளாக்கு, ஒரு டவல் தொங்க போடுறது, அவ்வளோதாங்க கைஸ். இது எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. எனக்கு ப்ளூ கலர் தான் கைஸ் பிடிக்கும், அதனால தான் நான் ப்ளூ எடுக்கிறேன்.
உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் எனக்கு இதில் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னா இதில் ஒன்று அடுப்பில் ஒன்று, இந்த கதவு ஒன்று, ஃபோட்டோ ஃப்ரேம் நமக்கு தேவைப்படாது, சிங்கு ஒன்று, இந்த கதவு ஒன்று, நமக்கு கதவு தான் நிறைய தேவைப்படும். ஓகே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கீழே வந்துன்னா ஒரு நைஃப் ஸ்டாண்டு, இது ஒரு லேம்ப்பு, நான் லேம்ப்பு நமக்கு தேவைப்படாது. இந்த இது என்ன ஐயோ பேர் வரமாட்டேங்குது. பைப்பு ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே போனோம் லேப்டாப் ஒன்று, அதுக்கப்புறம் வாஷ்பேஷன் ஒன்று. ஆஹா டாய்லெட்டுக்கு இடம் இல்லையே. ஓகே இப்போ நான் வந்து இதில் ஒரு வாஷ்பேஷன் வைக்கிறேன். வாஷ்பேஷன் வைக்கிறாங்கள இடமே கிடைக்க மாட்டேங்குது. இதில் வாஷன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாஷ்பேஷன் வச்சுக்கிறேன். இதில் ஒரு சிங்கு, சிங்குக்கு மேலே ஒரு பைப்பு. இது கிச்சனில் வரும் இந்த இதை பொருட்கள்லாம். ரெண்டு நைஃப் ஸ்டாண்டு, ஸோ இனி எனக்கு இதெல்லாம் தேவைப்படாது. அப்புறம் இது வேறு இது தேவைப்படும். இது ஒன்று வச்சுட்டு, இது மேலே வச்சுட்டு, இது இங்கே வச்சுட்டு லேப்டாப் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை இங்கே வைக்க, இது தனியாக இடத்த பார்க்கணுமே. இதை இங்கே வச்சுட்டு இதை இங்கே வச்சுட்டு இது இங்கே வச்சிடணும். அதுக்கப்புறம் வேறு சேர் தேவைப்படும். ஒரு டிவி சிம்னியில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பைப்பில் ஒன்று, அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது. சும்மா செடி வைக்கிறதுக்காக நான் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் ஒன்று இங்கே, இது வந்து இது வெண்ட் எதுக்கு இந்த மாதிரி அங்கங்கே வச்சுக்கோங்க. அது எதுக்குன்னா இங்கே ஸ்மோக் டிட்டர் டிடெக்டர் மாதிரி வேலை செய்யும். இன்னொன்று எங்கேயாச்சும் போக அது அதிகமாக வந்துச்சு. இது சின்ன இடம் தானே, டக்குன்னு ஆக்சிஜன் கம்மியாயிரும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிஜன் கொடுக்கும். அதுமாரி நானாக வச்சுக்கிட்டேன். மெயினாக நம்ம ஸ்டவ் மேலே ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் டிவி வைக்க ஒரு இடம், இங்கே ஒரு டிவி.
அதுக்கப்புறம் டேபிள் ஒன்று, இது ஒன்று எனக்கு பூ வைக்கிறனும். அதுக்கப்புறம் இது டைனிங் ரூமு. ஓகே, இப்போ இதில் இப்படிக்கா ஒரு டேபிள், இப்படிக்கா ஒன்று, இப்படிக்கா ஒன்று, அதை உடச்சிடலாம். அப்புறம் சேர் ஒன்று, சரி ரெண்டு சேரு. நாலு சேர் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது எப்படி பார்ப்போம். ஓகே, செடி நட்டுவிட்டாச்சு, அவ்வளோதான் கைஸ். நம்மளோட சீக்ரெட் பேஸ் இதாகிட்டு, இன்னும் ஒரு புக் ஷெல்ஃப் இருக்குது, அதையும் வச்சு விட்ருவோம். இந்த ஷெல்ஃப்க்கு இந்த ஷெல்ஃபுக்கு அப்படி என்ன டிஃபரன்ஸ்? இது பெரிய ஷெல்ஃபு, இது சின்ன ஷெல்ஃபு. ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்மளோட சீக்ரெட் பேஸ் ரெடி ஆகிட்டு, இங்கே கீழே சோஃபாலாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. நம்ம அப்படியே மேலே போனோம்னா, ஆத்தி நம்ம ஏனி இருக்குன்னு தான் பேர்.